Hello friends, welcome to Kavi Foods. இன்னைக்கு பிரெட் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் சில்லி செய்கிறதுக்கு நான் பிரெட் வந்து 5 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம், மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் பிரெட்டாக இருந்தாலும் சரி, ஒயிட் பிரெட்டாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு சைடும் நல்லா கலர் மாறி நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் துருவின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி, ரெண்டையும் துருவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இனி இதில் 1 தக்காளி பொடியை நறுக்கிட்டும் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் குடமிளகா 1 கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுடலாம். குடமிளகாயும் வந்து ரொம்ப வேக வேண்டாம், நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பிரெட்டில் உப்பு இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும், ஒரு கிரேவி மாதிரி வரட்டும். இப்போ நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இனி நம்ம வறுத்தெடுத்த பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ அந்த மசாலாலாம் பிரெட்டில் இறங்கிருச்சு. இனி இதை வந்து 1-2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அந்த மசாலாலாம் நல்லா பிரெட்டில் இறங்கட்டும். இப்போது மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பிரெட் சில்லி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.